இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎஸ்சி அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இந்த கோர்ஸ் படிக்கலாமா அண்ட் இதோட கரியர் ஆப்ஷன்ஸ் என்ன அண்ட் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அனஸ்தீசியான்னு பாத்தீங்கன்னா மயக்க மருந்து. ஸோ இது தமிழ்ல சொல்லணும்னா மயக்க மருந்து தொழில்நுட்பம்னு சொல்லுவோம். இதுல நீங்க எதை பத்தி படிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டை ஆபரேஷனுக்கு முன்னாடி எப்படி ரெடி பண்றது அண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ அனஸ்தீசியா கொடுக்கணும் அண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை எப்படி டேக் கேர் பண்ணுறது அண்ட் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அண்ட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதை பற்றிலாம் படிக்கிறது தான் இந்த அனஸ்தீசியா அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இதில் மெயினாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கு ஒரு ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 4 இயர்ஸ், 3 இயர்ஸ் பிளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும். அண்ட் யாரெல்லாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டும் எடுத்துருக்கணும். இதுலேருந்து தான் கட் ஆஃப் மார்க் எடுப்பாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்னா மினிமம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 150 160 அந்த மாதிரி மினிமம் ரேஞ்சு, மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லையுமே இந்த கோர்ஸுக்காக பர்டிகுலராக 20 சீட்டாவது இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆயிடுச்சுன்னா ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 4000 5000 இருக்கும். அண்ட் இதுவே ப்ரைவேட் காலேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 25,000 மேக்ஸிமம் 41,000 வரைக்கும் இருக்கும். இது காலேஜை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒரு சில காலேஜஸ்லாம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கலாம், ஒரு சில காலேஜஸ்லாம் இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஜாப் இருக்குது. மெயினாக எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம். ICU, எமர்ஜென்சி வார்ட்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர், இந்த 3 இடத்துலையுமே உங்களால் வேலை பார்க்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் அதே மாதிரி சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட்டில் ஸ்டார்டிங் உங்களுக்கு 10,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் இதே கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைச்சா பர்மனன்ட் ஜாப் ஃபஸ்ட்டு கிடைக்காது, ஆனால் ஃபர்ஸ்டே உங்களுக்கு 11,000 அந்த மாதிரி சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாப் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அண்ட் இதோட ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா டெக்னீஷியன், மெடிக்கல் கன்சல்டன்ட், கிளினிக்கல் அசோசியேட், பீடியாட்ரிஷியன், அனஸ்தீசியாசிஸ்ட், அசோசியேட் கன்சல்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் இதோட ஜாப் ப்ரொஃபைல். அண்ட் உங்களுக்கு 150 160 வரைக்கும் கட் ஆஃப் இருந்தாலே உங்களால் ஈஸியாக கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ் ஆகிட முடியும். கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, விழுப்புரம், புதுக்குடி, வெள்ளூர், திருநெல்வேலி அண்ட் திருச்சியில் KAPV மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ், சென்னை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அண்ட் அதே மாதிரி MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ், MMM காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ், MMM காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா வெல்லம்மாள் காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ், KG காலேஜ் ஆஃப் நர்சிங், சுரபி நர்சிங் காலேஜ், நந்தா காலேஜ் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ். இதை படித்து முடித்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த அனஸ்தீசியாவிலே உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் இருக்காது, 2 இயர்ஸ் கோர்ஸு. ஸோ டிப்ளமோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் லெவல் ஜாப் தான் கிடைக்கும். அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎஸ்சி கோர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கரியர் ஆப்ஷனை கொடுக்கும். அண்ட் நம்ம இன்னும் வரப்போகிற வீடியோவில் வேறு என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ்லாம் இருக்குது, அதோட கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அண்ட் அதோட ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் சேலரி என்னங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு மேபி இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் நிறைய தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாக வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.